நம்ம வந்து எழுந்துக்கும் போது நடக்கும் போதும் சரி, சைக்கிள் ஓட்டும் போதும் சரி, இல்ல பர்சன் வண்டி ஓட்டும் போது, இந்த மாதிரி நம்ம புதுசா விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா கீழே விழுந்திருப்போம், எழுந்திருப்போம், ஓடிப்போம். அப்ப நம்ம விழுத பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நம்ம கூடவே சேர்ந்து விழுந்திருப்போம். இத்தனை விஷயங்களும் தாண்டி தான் நம்ம வந்தோம். பட் அந்த இடத்துல இருந்த அந்த ஆட்டிடியூட் அதுக்கப்புறம் எங்க போச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அடல்ட் லைஃப் ஆக 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 ஏதோ ஒரு விஷயம் லேயர் மேல லேயர் மேல லேயர் மேல சேர்ந்து 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 ஒரு ரிஸ்க் அப்படின்னாலும் சரி, இல்ல விழ போறோம் அப்படின்னாலும் சரி, ஏன் நமக்கு அந்த பயம்? ஏன் ஒரு இடத்துல எடுத்துமே நம்ம லாஸ் ஆயிடுவோமோ அப்படி மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏன் நம்ம யோசிக்கிறோம்? அங்க போங்க, மிஸ் பண்ணுங்க, ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ணுங்க, அங்க போய் ஃபெயில் ஆகுங்க. ஏன் ஃபெயில் ஆகணும்னு இங்கே நினச்சி ஃபெயில் பண்ணிருக்கீங்க, அங்க போய் ஃபெயில் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு ஜன்னல் இருக்கு அப்படின்னா, பல வருஷமா அந்த ஜன்னல் வந்து எப்படி இருக்கும், வாங்கின புதுசா சூப்பரா இருக்கும், அது மூலமா உலகத்தை பார்க்கும்போது பயங்கர அழகா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 அது அழுக்கு சேர 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடியில நம்ம பாக்குற உலகம் மங்கி போன மாதிரி இருக்கும்.